ப்ராஃபிட். வந்து பாரு, அசர பரப. ஹாய், வணக்கம். இதா என் தங்கச்சி கீதா, அமெரிக்கால இருந்து படிச்சு வந்திருக்கா. உங்க தங்கச்சியா? ஆச்சரியமா இருக்கு. அண்ணா மூஞ்சி வித்தியாசமா இருக்க. போல்பா, இது மேனேஜர் சொல்லி டிஸ்மிஸ் பண்ணி. ஐயோ தெரியாம சொல்லிட்டேங்க. அவ்வளவு பிடிச்சிடாதீங்க. நீங்க போங்க, இது வர. பாலு யாரியா? பாலா கடையில இருக்கு. யோ, டிரைவர் பழனிசாமியோட தம்பி பாலு யாரியா? ஓ, அந்த பாலுவா? அதோ பாத்தீங்களா. இவர்க ஒர்க்ல ரொம்ப சின்சியர். வேலை நேரத்துல யாத்தையும் பேச மாட்டாரு. போய் தொல்ல பண்ணாதீங்க. ஷட் அப் மேன். ஓ, வேலைய பார்க்க சொல்றாங்களோ. சிவராமா, சிவராமா, ஏய் அதனால வீட்டை வாடகைக்கு கொடுத்திருந்தோம். சிவராமன் பக்கத்து தெருவுக்கு காலி பண்ணி போயிட்டான். நீ இந்த மில்லுல வேலை செய்யற பையனா? என்னப்பா டிபன் சட்டிய கீழே போட்ட? என்னங்க, ஒரு மில் முதலாளிய பார்த்து வேலை செய்யற பையனு கேட்டீங்களே. மில்லு முதலாளியா? அப்பா ஏன்பா நடிக்கிற? என்னடா அறிவு இருக்கா உனக்கு? ஒரு மில் முதலாளிய வெளியே நிப்பாட்டி வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. தம்பி உள்ள வாங்க. வாங்க தம்பி, கூட்டிட்டு வாடா. உட்காருங்க, உட்காருங்க. கொஞ்சம் எங்க? ஆமா, மில் ஓனர்னு சொன்னீங்களே, எந்த மில்லு? கீதா மில்லு. உங்க பேரு? சீதாபதி. இல்லையே, கீதா மில் ஓனருக்கு ஒரே ஒரு பொண்ணு, பேரு கீதா. அது பேர்லதான் மில் இருக்கு. ஒரு பையன், பேரு பிரகாஷ். ஆமா, நீங்க எப்படி பையன் ஆக முடியும்? நான் வந்து சின்ன வீட்டு பையங்க. சின்ன வீடோ பெரிய வீடோ, எப்படியோ நீங்க முதலாளி. முதலாளின்னு சொல்லாதீங்க, முதலாளின்னு சொல்லாதீங்க, நான் டென்ஷன் ஆயிருவேன். எங்க அப்பா இருக்காரு அந்த பக்கம் போங்க. எங்க அப்பா இருக்காரு, எனக்கு 50 கோடி ரூபாய் சொத்து எழுதி வச்சாரு, அதை தூக்கி விட்டேன். எங்க இறஞ்சீங்க? என் வீட்டுக்குள்ளதான். அது எனக்கு பிரயோஜனப்படாது. எங்க செத்து போன அம்மா இருக்காங்களே, அவங்க 50 கோடி சொத்து ரூபாய் எனக்கு எழுதி வச்சாங்க, அதையும் தூக்கி விட்டேன். அதை எங்க எரிஞ்சீங்க? அதே வீட்டுக்குள்ளதான். அதுவும் எனக்கு பிரயோஜனப்படாது. இவ்வளவுலாம் ஏன்? இவ்வளவு சொத்துக்கள் இருந்தோ நான் ஏன் தொழிலாளியா இருக்கேன்? என்னுடைய சொந்த கால நிக்கணும்னு எங்க அம்மாவுடைய ஆசை, அதை நிறைவேற்றி வைக்கிறேன். ஏன் முதலாளி, இவ்வளவு பெரிய மில்லுக்கு முதலாளி நீங்க, இந்த மாதிரி ஒரு செயின் மோதிரம் கூடவா போட்டுக்க கூடாது? எனக்கு தங்கம்னா அலர்ஜி. சிரிச்சீங்க? சிரிக்கலன்னா எனக்கு அலர்ஜி. அப்பா அலர்ஜிக்கு அலர்ஜி ஒத்துக்கிறோம். முதலாளி, முதலாளி சொல்லாதீங்க, நான் எழுதலாயிருவேன். உட்காருங்க தொழிலாளி, உட்காருங்க. மீனா, கெட்டி பால்ல காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுமா. மீனா, சுத்தமான எருமைப்பால்ல போட்டு கொண்டு வா. எருமைப்பால், அதுதாங்க உங்க உடம்புக்கு ஹெல்த். என்ன சிரிப்பு, என்ன சிரிப்பு! ஐயோ, மில்லுக்கு நேரம் ஆச்சு. தங்குதி ஆச்சு, இன்னொரு நாளை சாப்பிட்டுக்கிறேன், வர்றேன். பாப்பா, ஒட்டா காஃபி சாப்பிடாம போறீங்களே. ஐயோ, அம்மா என்ன மன்னிச்சுங்கம்மா. என்ன அது? போனா போட்டும், இது வேலை பத்திதாம்மா. பிளட்டி ஃபோல். இந்த மில்லுல நான் 10 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன்மா. என்ன அது? நான் உனக்கு கேட்டா இவனு சொல்லிட்டு இருக்கா? வாட்ஸ் ஆல் திஸ் நான்சென்ஸ்? ஜஸ்ட் எ மினிட். ஏன்டா அவங்க உன்ன கேட்டா நீ உன்ன சொல்றியா? நீ புரியா பேசுற? இந்த மில்ல 10 வருஷமா நான் வேலை பார்க்கறேன்னு தெரியும்ல. ஐயோ ஐயோ, அம்மா இவனை காது கொஞ்சம் மந்தா, மெஷின் வைக்க மறந்துட்டான். டேய், முதலாளி அம்மா வந்திருக்காங்க, ஓ பேரை கேக்குறாங்க, சொல்லு. என் பேரு சி சி சிவராமனுங்க. யோ, உன காது கேட்காதுல்ல, உன்னை யார் வேலைக்கு வச்சது? உங்க அப்பா தாங்க. வாசலிலே பூசணிப்பு வச்சு புட்டா, வச்சு புட்டா.
கல்வே
நீங்க ஒரு மில் முதலாளி இப்படி தான் என் பொண்ணோட பப்ளிக்ல உட்கார்ந்து ஊஞ்சலாடி என்ன கேவலப்படுத்துறதா? ஏமா, உனக்காவது அறிவு வேண்டா? இரு, உங்களை என்ன பண்றேன்னு பாரு. இதோ வரேன். என்ன உங்க அப்பா வேகமா இங்க போறாதே? நீ ஒன்னு சொல்லவேனா, இதா இருந்தாலும் நான் தாங்கிக்கிறேன். வரட்டும். என்ன அரவளோட வராரு? இருமே ஊஞ்சலோட மாட்ட வெட்டாதீங்க. வெட்டறதுக்கு வரல, கட்டறதுக்கு வந்திருக்கேன். கட்டறதுக்கா? ஆமா. முதல்ல இந்த தாலியை என் பொண்ணு கழுத்துல கட்டு. உடனே எப்படி முடியும்? முறப்படி தானே? முறப்படி கல்யாணம் பண்ணா முதலாளி பையன் நமக்கு கிடைக்க மாட்டான். இதுதான் சந்தர்ப்பம். ஒரே அமுத்து அமுத்து. முறப்படியாவது அறப்படியாவது விஷயம் இவ்வளவு தூரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என் மான மரியாதை என்ன ஆகிறது? உடனே தாலியை கட்டு. ஏதாவது குலதெய்வத்தை சத்தியா வச்சு கட்டிக்கிறோமே? குலதெய்வத்தை கட்டியா? இதுதான் என் குலதெய்வம். இதுவா? இதை தொட்டு கும்பிட்டு தாலியை கட்டு, இல்லைன்னா ஒரே வெட்டு. எனக்கு அதான் முதல்ல சொன்னேன், தோல நடுவுல போட கேட்டியாடா? வா. என்ன எலும்பு போச்சாடா? ஏன் பின்னால போடுற? முன்னாடி பின்னாடி போட்ட. ஐயோ வா. ஐயோ ஐயோ, பின்னாடி போட்டல, அதுல விழுந்தாங்க. எந்திரிமா எந்திரிமா. ஏமா, பாத்து வரக்கூடாது? யோ, உன்னை யாரையா தூக்கி விட சொல்றது? விடையா? ஐயோ, இடுப்பு போச்சே. இடுப்பு போச்சா? இடுப்பு எங்கம்மா இருக்கு? எல்லாத்தையும் துணியை போட்டு மூடி வச்சிட்டியே. சரி சரி, நான் தூக்கலம்மா, நீ எந்திரி. ஐயோ, இடுப்பு வலிக்குதே. இடுப்பு வலிக்கா? என்னடா காமிம்மா? எதுக்கையா? மருந்து இருக்கு போடு வரல? நான் என்ன மருந்து மடல வச்சிருக்கேன்? சூடு பொறுக்க தேய்க்கலாம்ல? அப்படியா? சரி, ஆபத்து பாம்பல. இடுப்பு காமிம்மா, தேய்ச்சி விடுறேன். யோ, தேய்க்க வேணாம், தூக்கி விட்டா போதையா? நில்லுமா. என்ன மப்பா போச்சு? நில்லுமா. தோலை போட்டது நானு, விழுகிறது அவர் தோலா? அது எதுக்கு ஒரு ராசி வேணும்? நில்லுமா. நெல்லுமா, பாக்குற தப்பா நினைக்க போறாங்க. ஐயோ, முடியலையா? எந்த பாவியோ நடு ரோட்ல வாழைப்பழ தோலை போட்டுட்டு போயிருக்கான். கட்டையில போங்க. சொல்லல கேட்டியா? கட்டையில போகமா? ஏமா, சொல்றதா சொல்றேன், ஒரு மெத்தையில போன்னு சொல்லக்கூடாதா? அவ எதுல போனா எனக்கு என்னையா? என்ன இங்க நிக்கிறீங்க? அதானே இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? ஒண்ணு இல்லைங்க, வந்து சும்மா. எங்களுக்கு பரிமாற வந்திருக்கீங்களா? சும்மா இருக்க? நீங்க எதுக்காக வந்திருக்கீங்களோ தெரியாதுங்க, ஆனா நாங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். எதுக்கு? தற்காலிகமா வேலை செஞ்ச எல்லா தொழிலாளிகளையும் நிரந்தரமாக்கிட்டீங்கல்ல, அதனால என்னங்க பரவாயில்ல. அதுக்கு போய் நீங்க நன்றி சொல்ல. ரொம்ப நல்லியா நீங்க. சமயத்துல நான் உணர்ச்சி வசப்பட்டுருவேன். இன்னைக்கு முதல் இரவு மீனா வந்த உடனே அசத்திரணும். என்ன இன்ன காணோம்? அந்த சிரிப்பு இதுதானா? கிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே கிரிவரவிந்த சிரோதினி வாசினி விஸ்வ விலாசினி ஜிஷ்ணு. இவ்வளவுதானா? ஒண்ணுமே புரியலையே. ஈஸ்வரா ஈஸ்வரா. உங்ககிட்ட பழக நாள்ல இருந்து இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசல. இங்க நடந்த சம்பவத்தை பார்த்தா இங்க மண்டை போட்டு குழப்புது. இனி டென்ஷன் ஆகாத, உடனே அத்தான் சொல்லு சொல்லு, பேசு பேசு. பாபா.
பாப்பாச்சி பசி பசினா சாப்பிட தானே இல்ல ரே ஏதாவது வாங்கிட்டு வாங்களே என்ன சாப்பிடலாம் சிக்கன் மீன் பிரியாணி முட்டை கூட ஏதாவது டைட்டோ சரி சீக்கிரம் வாங்கிட்டு வாங்களே ஏயா அங்கன உங்க தாத்தா வாட வச்சிருக்காரு காசு இல்ல பையா இதோ பாக்கெட்ல இருக்கு சரி சீக்கிரம் எடுத்து குடு அட என்னண்ணா நீ ஒண்ணு கைய கட்டிட்டு காசு எடுத்தா எப்படி நான் எடுப்பாரு அப்ப நம்ம எடுத்தா போச்சு டேய் அங்கன கடையில போய் அண்ணன் சொன்னதெல்லாம் மறக்காம வைட்டு வா புரியுதா ஓடு டேய் இந்த கம்சை அடிக்கிறது திருட்டுத்தனம் பண்றது இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அண்ணே முதலாளி கிட்ட எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கண்ணே பக்கத்துல காமிடா நீங்க கேட்ட சிக்கன் நீங்க கேட்ட மீன் நீங்க கேட்ட பிரியாணி நீங்க கேட்ட முட்டை எஸ்டா ரெண்டு ஐட்டம் போதுமா போதும் அண்ணன்ட்ட காமிடா மூந்து பாக்கட்ட வாசனை வருதா இது என்ன முட்டை இது என்ன மீனே ஏண்டா சாப்பாடு வாங்க என்கிட்ட தான பணம் கேட்டிங்க என்ன ஐட்டம் வேணும் என்கிட்ட தான கேட்டிங்க இப்ப நீங்க சாப்பிட்டா எப்படிடா உனக்குன்னு சொன்னமா எங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம் சாப்பிடுடா சரி ஆபத்துக்கு பாவம் இல்ல மிகப்பெரிய விஷயம் நீ மனிதர்கள் மாணிக்கம்டா அது மட்டும் இல்ல நீ மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி என்ன சொல்றீங்க மாமாக்கு சொத்து எவ்வளவு தேரும் அப்பா கொடுத்தது 50 கோடி அம்மா கொடுத்தது 50 கோடி அவர் சொந்தமா சம்பாதிச்சது பல கோடி நம்ம வாழ்க்கை எங்கேயோ போயிடுச்சு என்ன சிவராமா மில்லுக்கா பாத்தா தெரியல ஏன்பா உங்க மில் முதலாளி பையனுக்கே என் பொண்ணை கொடுத்துருக்கேன் நாங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன் மரியாதை இல்லாம வணக்கம் சொல்லாம போய்கிட்டே இருக்கிறீ என்ன எங்க பிரகாஷ் சார் கல்யாணம் ஆயிடுச்சா அட பிரகாஷ் இல்லப்பா சீதாபதி சீதாபதியா அது யாரு சின்ன வீட்டுக்காரங்களுடைய பையன் அதோ பாரு கை கழுவிட்டு இருக்காருல்ல அவர் தான் யாரு இவனா எங்க மில்ல பஞ்சள்ளி கொட்டுறவனாச்சே எனக்கு கீழே இல்ல வேலை பாக்குறான் நேத்து கூட என்கிட்ட 50 ரூபாய் கடன் வாங்கினானே 50 ரூபாய் உன்கிட்ட கடன் வாங்கினானா ஏன் மாப்பிள்ள சீதாபதியா இவ சீதாபதியும் இல்ல அம்பிகாபதியும் இல்ல பேரு சுடல இவளை நல்லா ஏமாத்திருக்கான் சுடல சுடலையா யார் சொல்றது எல்லா உண்மையும் சிவராமன் சொல்லிட்டான்டா ஏண்டா மில்லுல பஞ்சள்ளி கொட்டுற பரதேசி பைய உனக்கு என்ன தைரியம் இருந்தா முதலாளி பையன்னு சொல்லி என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டியிருப்பேன் நீ மட்டும் யோக்கியமாய உன் பொண்ணு ஊமைன்னு சொல்லாம அருவாள காட்டியதை கல்யாணம் பண்ணி வச்சு இல்ல அதுக்கு அதுக்கு சரியா போச்சு நீ செஞ்சத நான் மறந்துடுறேன் நான் செஞ்சத நீ மறந்துடு நடக்கொண்டி பாப்பா வா பெட்ரூமுக்கு நல்றா இங்க பாடுறா வாழ்க்கையில எது நடந்தாலும் சரி அத மட்டும் நடக்க விட மாட்டேன் என்ன ஒரே அமுக்கு கழுத்தை பிடிச்ச அமைக்கு கொண்டு போடுவேன் இந்த பரதேசி பயலுக்கு செய்ன வேற குடுக்க சொல்றியா அரைஞ்சு விடுவேன் நீ போடா கொல்ல போடுமா நீ போ வீட்டுக்குள்ள ரெண்டு பேரும் சேரவே போடாமா பாமா கிழவன் தூங்குறா இன்னைக்கு மீனாவுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு தான் பஞ்சல்ற பயலுக்கு பர்சனைட் ஒரு கேடா டேய் சொல்லல நீ நினைக்கிறது இந்த ஜென்மத்தில் நடக்காது போய் படுத்து தூங்குறா பர்சனைட் நடக்காத தூங்குறானா
நல்ல தூங்குறான். இருந்தாலும் இவனை நம்ப கூடாது. நமக்கோ கண்ணா சத்துது. நம்ம வேலையை காட்டிட வேண்டியதுதான். நீ இப்படி எல்லாம் செய்வன்னு தெரிஞ்சுதாண்டா உன் கால்ல பொம்மையை கட்டி விட்டுருக்கேன். மோதிரத்திலிருந்து ஒரு கல்லு இதுக்குள்ள விழுந்துடுச்சு. என்ன கல்லு? வைரக்கல்லு. வைரக்கல்லா? ஆமா. என்கிட்ட சொன்னா நான் தேட மாட்டேனாக்கோ? தேடுங்களே. விடுங்க. பாருங்க பாருங்க. உன் வேலையை காட்டுற பந்தாடிடுறோட ஒளிஞ்சிட்ட. இத பாருங்கப்பா, ஒரு திருட்டு பைய என் வீட்டுக்குள்ள புகுந்து என் பொண்ணு கிட்ட தகாத முறையில நடக்க பார்த்தான். அவனை வசமா புடிச்சு ஒரு கோணியில கட்டி வச்சிருக்கேன். நீங்க உதைக்கிற உதையில அவன் இந்த வீட்டு பக்கமே தலை காட்ட கூடாது. இந்த ஊரை விட்டே ஓடி போயிடணும். இந்தாங்க அட்வான்ஸ். ஜாக்கிரதையா நடந்துக்கங்க. நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். வேண்டதுல அதுக்குள்ள இருக்கேன். யார் இவ? கொப்பை கட்டி போட்டு போயிட்டாண்டி. இது எங்களுக்கு தெரியாதாக்கா. இந்தா போ. மூட்டையை காணும் உருண்ட அடுப்படிக்கு போயிட்டானா? வெட்டியே போட்டுடுவேன். நாலு ரவுடிங்க உங்க அப்பாவை நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டோம். நடந்ததை மறந்துட்டு போகாம நீ அவனை கொல்ல ட்ரை பண்றதும் அவன் அவனை கொல்ல ட்ரை பண்றதும் என்ன நியாயம்? ஏதோ சின்ன சிசுக்கு கல்யாணம் பண்ணிக்கிச்சு, சந்தோஷமா வாழ முடியா? அது எங்களுக்கு தெரியும். நீ போயா வரையா? வந்துட்டாலுங்க சொல்றது மாப்பிள. ஏதோ நடந்தது நடந்து போச்சு, ரெண்டு பேரும் சேர்ந்து வாழுங்க. அப்ப நாங்க பஸ் நிட்டு போலாமா? போய் தொலைங்க. அதுக்குள்ள அவசரமா போயா?